ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். இன்னைக்கு பார்க்க போகிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 4. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் பிரிங்கர், அதாவது நம்ம கேரக்டர்ஸ் வந்து லைஃப் பிரிங்கராக மாறி இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டிமேன் அப்படின்ற ஒரு கேரக்டரோட இன்ட்ரோ வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டரோட ஆர்ஜினில் வந்து போட சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் அந்த கேரக்டரோட ஆர்ஜின்ஸ் எல்லாமே வந்து இந்த காமிக்ஸில் தான் முதல் அப்பியரன்ஸே வந்து வருது. ஸோ அதனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதிலே வந்து மொத்த ஆர்ஜினும் வந்து வந்துடும், இவங்களை பற்றின மொத்த விஷயமே வந்து வந்துடும். ஸோ நம்ம ப்ளூ மார்வலாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஆன்டி மேனாக இருக்கட்டும், லைஃப் பிரிங்கர், இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வரும். பட் ஆனால் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதிலேயே வந்து ஆர்ஜின்ஸும் இருக்கும், இது வந்து வேறு ஸ்டோரியோட கனெக்டும் ஆகும். அந்த ஸ்டோரியும் வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இதை வந்து போடுறேன். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளூ மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்னர் சென்ஸாக தான் நம்ம ஆன்டிமன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவர் வந்து காப்பாற்றிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆன்டிமன் வந்து கேட்குறாரு, அதாவது நம்ம ஆன்டிமனாக வந்து மாறலை, கார்னராக தான் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, நீ எந்த இங்கே போலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஆடம் வந்து சொல்கிறாரு, அதான் நம்ம ப்ளூ மார்வல். ஸோ அவர் வந்து இன்னும் ப்ளூ மார்வலாக மாறல, நான் என்றைக்குமே போரில் வந்து யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. ஏன்னா இப்போயே வந்து அவங்க வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்றதுனால இப்போயே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து மாறிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கார்னர் வந்து ஒரு நாள் வந்து நம்ம டாக்டர் ஆடமை வந்து பார்க்க வரும்போது, உன்னை டாக்டர் ஆடம்னு கூப்பிடுவா இல்லை டாக்டர் டாக்டர் ஆடம்னு கூப்பிடுவா, ஏன்னா இப்போ நீ எத்தனை பிஹெச்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாத நான் ஒரு ரெண்டு பிஹெச்டி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வந்து சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஆடம் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறார், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் சோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஆன்டி மேட்டரில் மட்டும்தான் வந்து உயிர் வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது மூலிமா நம்ம உலகத்துக்கே வந்து ஏகப்பட்ட பவர் சோர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். நம்ம வந்து இப்போ இருக்க மாதிரி தேவையில்லை, நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக கிடைக்கும். பவர்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபினிட்டி வந்து பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த இடம் வந்து வெடிச்சிருது. ஏன்னா அது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் தான், நம்ம ஆடம் வந்து அதை பற்றி தான் வந்து ரிசர்ச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ வெடிச்சல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோனர் இருந்துட்டு இந்த மாதிரி ஆடம் வந்து தூக்குறாரு, நீனும் இங்கேருந்து போலையா அப்படின்னு சொல்லி ஆடம் வந்து கேட்க, மறந்துட்டியா, நீ தான் அன்றைக்கி என்னை காப்பாற்றும் போது சொன்ன, யாரையுமே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் கோனர் வந்து சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றிக்கிறாங்க. காப்பாற்றுறதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோனரோட உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து வருது. நம்ம கோனர் இருந்துட்டு ஏதோ நடக்குது, என் உடம்புலலாம் ஏதோ மாற்றம் ஏற்படுது, நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள்லாம் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், நம்ம அது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான், நம்மளை விட பெரிய பெரிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து கார்னர் வந்து அங்கேருந்து அப்படியே வந்து மறந்துட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மேடம் வந்து அவர் பார்த்துக்கிட்டு கார்னர் கார்னர் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பட் ஆனால் அப்படியே வந்து மறந்துட்டாரு. ஸோ இதான் வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக். அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ வந்து காட்டுறாங்க, அவனோட பேர் கார்னர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கேப்டன் மார்வல்னு சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிட்டு எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து மறந்துடுவேன். ஸோ நீ எதை பற்றி பேசுறேன்னு எனக்கு புரியல, யார் இந்த ஆன்டி மேட் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆடம் வந்து திரும்ப சொல்கிறாரு, அவன் தான் என் மனைவியை கொன்னவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வந்து சொல்கிறாரு. நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, இவனை தடுத்து நிறுத்துறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வந்து சொல்கிறாரு. ஸோ திரும்ப வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டி மேன், அதாவது நம்ம கார்னர் வந்து சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே இந்த ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டியிருக்கோம், இதனால் எல்லாருமே வந்து சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்டி மேன் வந்து சொல்ல, அவர் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரே தெரியும், மெக்னிட்டோ, சென்ட்ரி, ஃபேன்டாஸ்டிக் ஃபோரில் வர மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி பூமியில் இருக்க மிகப்பெரிய ஹீரோஸ் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து சண்டை போகிறாங்க. பட் ஆனால் யாராலுமே வந்து இவர் வந்து தடுக்க முடியல. அண்ட் இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக நடந்துகிட்டு இருக்கு, அதாவது நம்ம நியூயார்க் சிட்டியில் நடந்தனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து சும்மா ரோட்டில் நடந்துகிட்டு இருக்க சண்டை. அதுவும் ஆன்டிமனோட பவர் வந்து ரொம்பவே அதிகமான ஒரு பவர். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஆடமோட ஒய்ஃப் வந்து இருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம ஆடமோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம ஆடம் வந்து சொல்லிட்டு, பிளாக் பேன்தர் நீ கொஞ்சம் நேரம் தலைமை பொறுப்பை எடுத்துக்கோ, அண்ட் ஸ்பெக்ட்ரம் நீ, அப்புறமா கேரோல் நீங்களும் என் கூட வரீங்க, நம்ம மூணு பேர் இப்போ வெளில போக போகிறோம். அண்ட் கேரோல் நீயும் நானும் கண்டிப்பாக ஷூட் போட்டுக்கணும், ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது நியூட்ரல் ஜோனில். நியூட்ரல் ஜோன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் மார்வலாலேயும் வந்து தாங்க முடியாது, அதே சமயம் நம்ம ப்ளூ மார்வலையும் வந்து தாங்க முடியாது. அதாவது வெளியில் போனாங்கன்னா இப்போ நார்மல் ஹியூமன் ஸ்பேஸுக்கு போனால் செத்துருவாங்கள, ஸோ அதே மாதிரி தான் இவங்களும், இவங்க வந்து வெளியில் போனாங்கன்னா இவங்களும் வந்து செத்துருவாங்க. பட் ஆனால் ஸ்பெக்ட்ரம் அப்படி கிடையாது, அதே சமயம் நம்ம மிஸ் அமெரிக்காவும் வந்து அப்படி கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஓவர் பவரான ஒருத்தவங்க. ஸோ அதனால் இவங்களாம் வெளில போனாங்கன்னா இவங்களுக்கு எதுவும் ஆகாது. பட் ஆனால் நம்ம கேப்டன் மார்வலுக்கும் ப்ளூ மார்வலுக்கும் இந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, அண்ட் நம்ம ஆன்டி மேனுக்கும் எதுவுமே ஆகாது, அதனால தான் அவர் வந்து வெளியில் இருக்காரு. அண்ட் நம்ம ப்ளூ மார்வல், கேப்டன் மார்வல், அதுக்கப்புறமா நம்ம ஸ்பெக்ட்ரம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கோனர் வந்து தாக்க போக, அவர் இருந்துட்டு என்னை யாராவது காப்பாற்றுங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை நான் சாவடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆடம் வந்து சொல்லார். உடனே இந்த வாய்ஸை கேட்டுட்டு, இந்த குரல் எனக்கு எங்கே கேட்ட மாதிரி இருக்கு, ஆடம் அது நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்டி மேன் வந்து சொல்ல, உடனே நம்ம ஆடம் வந்துட்டு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் திரும்ப வந்து அவங்களோட ஃபேஷ்பேக் வந்து காட்டுறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கோனர் வந்து கேட்குறது. அதாவது அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அந்த இல்லை, அதுலேருந்து தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பவர்ஸ் கிடச்சிருக்கும். நம்ம கேப்டன் மார்வல் மாதிரியே தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து பவர் கிடைக்கும்.
அண்ட் நம்ம கூட இருந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ப்ளூமர் இல்லைன்னு சொல்லார். அதை நம்ம ஆடம் வந்து சொல்லாரு, நீ வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வந்து இருந்த, அந்த இடத்துல யாராலுமே வந்து உயிர் வாழ முடியாது, நீ அங்கே இருந்துட்டு வந்திருக்க, நீ கிட்டத்தட்ட செத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், உன் உடம்புல எல்லாமே வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கோனர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சின்னதாக ஒரு ஃப்ளாஷஸ், அதாவது நம்ம ஒரு மெமரி நம்மளுக்கு யோசிப்போம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம கோனருக்கு வந்து சில பல இமேஜஸ்லாம் வந்து 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 போகுது, விஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த சமுதாயன்றது ஒரு கூண்டு, நம்ம அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த கூண்டை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்மளால் வாழவே முடியும், நம்மளால் உண்மை என்னன்றதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கோனர் வந்து அதுக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து தெரியுது. உடனே நம்ம கோனர் வந்து பயந்துறாரு, பயந்து போய் ஆடம் கிட்டே வந்து சொல்கிறாரு, ஆடம் நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே, என்ன இருந்தாலும் என் கூட இருப்பில்ல அப்படின்னு சொல்லாமல் கோனர் வந்து கேட்க, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ஆடம் வந்து சொல்கிறாரு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து கோனருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம், அதாவது நம்ம ஆன்டிமன், இப்போ இருக்க ஆன்டிமனுக்கு இதெல்லாமே வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஆடம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கோனர் வந்து சொல்கிறாரு, அப்போ நான் வந்து கட்டுப்பாட்டை மீறி போயிட்டேன், என்னோடய சக்தி வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு, அதனால நான் மக்களை வந்து கொல்ல வேண்டியதாக மாறிடுச்சு, பட் ஆனால் நான் அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணலை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லாமல் ஆன்டிமேன் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஆடம் இருந்துட்டு, அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, நீ என் மனைவியை கொண்டிருக்க உடனே நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வெளிச்சம் வந்து தெரியுது. நம்ம ஆடம் இருந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாங்க இன்னொரு உருவம் தெரியுது. அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்க, இந்த பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து அவனை அட்டாக் பண்ண போகிறாங்க. உடனே நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரல் கொஞ்சம் பொறுமையாரு, அது கெவின் நம்ம ஆடமோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆடமுக்கு பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவன் வந்து இந்த மாதிரி நியூட்ரல் சோனில் தொலைஞ்சு போயிட்டான், கிட்டத்தட்ட அவனோட கட்டுப்பாட்டுக்கில் தான் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்லாங்க. ஏன்னா நம்ம ஆடமோட பையனுக்கும் வந்து ரொம்பவே பவர் அதிகம் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி அவரோட பேர் வந்து கெவின். ஸோ கெவின் வந்து இந்த மாதிரி சண்டையை வந்து தடுக்க உடனே நம்ம ப்ளூ மாடல்னு சொல்லாரு, உனக்கு இன்னும் புரியல, இவன் தான் உங்கள் அம்மாவை கொண்டது, இவன் தான் என்னோட மனைவியை கொண்டா, உனக்கு இன்னும் புரியல, இவனால் ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க, நூறுக்கணக்கான மக்கள் செத்துருக்காங்க, இவன் கிட்டத்தட்ட உலக தளிக்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் சொல்ல, உடனே நம்ம கெவின் வந்து சொல்கிறாரு, அப்போனா கேலக்டஸ் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே வந்து சொல்ல, நம்ம ப்ளூ மாரல் வந்துட்டு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, இவன் ஒரு 100 பேர் அழிச்சா உங்கள் மனைவியை கொண்டா அப்படின்றதுக்காகவே வந்து இவ்வளோ கோவப்படுறீங்களே, கேலக்டஸ் என்ன பண்ணா, கேலக்டஸ் 1000 பூமிகள் அழிச்சிருக்கான், 1000 வருஷமாக அழிச்சிட்டு தான் இருக்கான், அவனை நீங்கள் மாற்றலையா அப்படின்னு சொல்ல, நம்ம ப்ளூ மாரல் வந்துட்டு அது வந்து ஒரு யூனிவர்சல் பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதனால அதுக்கும் இதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, மேடம்னு சொல்ல, ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், இங்கே எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சரிசமமாக தான் இருக்கப்படணும், ஆனால் நீங்கள் உங்களோட வெஞ்சன்ஸ்க்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவரோட மெமரியிலேருந்து சில விஷயத்தை வந்து திரும்ப வந்து அவருக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நம்ம கெவின் வந்து அவரோட ஹெல்மெட்டை போய் தொடுறாரு. தொட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ மார்வலுக்கு திரும்ப பழையோட மெமரிஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருது, அதாவது நம்ம அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அந்த மெமரிஸ்லாம் வர நம்ம ப்ளூ மார்வல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தடுமாறிட்டு, சரி நான் இவனை விட்டுருந்தேன், ஆனால் என்றைக்குமே உடம்பு மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஆன்டி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து இந்த மாதிரி ப்ளூ மார்வல் கேட்க, ப்ளூ மார்வல் வந்துட்டு நம்ம எங்கே போகிறோமோ அவனையும் இங்கே கூப்பிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை உடனே ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம கேலக்டர்ஸ் வந்து அவரோட சேட்டலைட் மாதிரி சொல்லலாம், எல்லாம் அவரோட ஷிப்னு சொல்லலாம். ஸோ அதில் உட்காந்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு குரல் வந்து கேட்குது, கேலக்டர்ஸ் நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு கேட்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, உன்னை காப்பாற்றின சில மனிதர்கள், அதாவது நீ கேரக்டர்ஸாக இருந்து இப்போ லைஃப் பிங்கராக மாறியிருக்க, ஸோ உன்னை காப்பாற்றின அந்த மனிதர்கள் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வெளியில் போயிருக்காங்க, அதாவது மல்டிவர்ஸ்லாம் வெளியில் தான் வந்து நியூட்ரல் ஜோன், ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஆராய்ச்சி வந்து தொடர்ந்துருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும், அந்த விஷயம் உனக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும், அதாவது பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துலேருந்து நம்ம கேரக்டர்ஸ் வந்துருக்காரு, பிரபஞ்சம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது ஆரம்பிச்சதில்ல, ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே வந்து நம்ம கேலக்டர்ஸ் வந்திருக்காரு. ஸோ அவருக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இப்போ இருக்க அல்டிமேட்ஸுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து சொல்லுது. அண்ட் அந்த குரல் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் வந்து கிடையாது, நான் சொல்கிறது உனக்கு புரியுது, அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து கிடைக்கட்டும், அந்த நாலேஜ் வந்து அவங்க வந்து கெயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, நம்ம கேலக்டர்ஸ் வந்து ஒரு செகண்ட் அமைதியாக இருந்துட்டு, சரி அதுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. உடனே அந்த குரல் வந்து திரும்ப சொல்லுது, அவங்களை கண்டுபிடி லைஃப் பிரிங்கர், அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த குரல் வந்து சொல்லுது. ஸோ அந்த குரல் யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எட்டர்னிட்டியோடது. ஸோ நம்ம எட்டர்னிட்டி வந்து கேரக்டர்ஸ் கிட்ட டேரெக்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, எந்த ஒரு அதாவது நேரில் வந்து பேசாமல் அவங்க ரெண்டு பேருமே வந்து டெலிபத்தியில் பேசிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க.
அண்ட் நம்ம எட்டர்னிட்டி டேரக்டர் கேலக்டஸ் கூட பேசுகிறாருன்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேலக்டஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை சொல்லிவிட்டு அதோட வந்து நம்ம இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது கேரக்டர் புரியாமல் இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அதையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களை அடுத்த இஷ்யூ வந்து பார்க்குறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க் யூ கேஸ் பாய். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோ பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.